அனைவருக்கும் வணக்கம். யூபிஐ டிரான்சாக்ஷன் 2023 இதை பற்றின விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அனைவருமே கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இது. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு பணம் வந்து நம்ம அனுப்பலாம் மற்றும் எத்தனை முறை அனுப்பலாம், நம்மளோட வங்கியில் யூபிஐ லிமிட் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான், அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் இதனோட விரிவாக்கம். ஸோ இதை எப்போது உருவாக்குனாங்க, அதாவது எப்போது இந்த டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/4/2016 ரகுராம் ராஜன் அவர்கள் தான் வந்து இந்த யூபிஐயை வந்து ஃபஸ்ட்டு. ஸோ இந்த யூபிஐ வந்து என்பிசிஐ அதாவது நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இதற்கு கீழே தான் வந்து வேலை செய்யுது. ஸோ என்பிசிஐ சொல்லியிருக்கக்கூடிய வரைமுறைகள், அதாவது ஒரு நாளைக்கு 100,000 வரைக்கு தான் வந்து பணத்தை வந்து யூபிஐ மூலமாக அனுப்ப முடியும் மற்றும் 20 பரிவர்த்தனைகள் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது தவிர அதாவது எதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங்கு, கேஷ் புக்கிங், எலக்ட்ரிசிட்டி, ரீசார்ஜ் இந்த நாளையும் வந்து தவிர நீங்கள் 20 பரிவர்த்தனைகள் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இப்போ ஷாப்பிங் பண்ண வெளியே போகிறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் யூபிஐ பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த யூபிஐ பேமெண்ட் வந்து இந்த 20 கவுண்ட்டுக்குள்ளே வந்து வராது அப்படிங்கிறது தான் இது தவிர அப்படின்னு சொல்லி இந்த 4 ஆப்ஷனையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம யூபிஐ ஆப்ஸ் வந்து பலவிதமான ஆப்ஸ், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆப்பை வந்து பயன்படுத்துகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, அதற்கப்புறம் பேடிஎம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பே, அடுத்தது பீம், அதாவது பிஹெச்ஐஎம், இதெல்லாமே வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரைமுறை வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது எவ்வளவு பணம் ஒரு நாளைக்கு எடுக்கணும், எத்தனை முறை எடுக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு ஆப்புமே ஒவ்வொரு வரைமுறையை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு 100,000 வரைக்கும் வந்து நம்ம வந்து பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எத்தனை முறைனா ஒரு நாளைக்கு 10-20 முறை வந்து நீங்கள் ஃபோன்பே மூலியமாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மணி ரிக்வெஸ்ட் அதாவது பணக்கோரிக்கை வந்து 2,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபோன்பே பொறுத்த வரைக்கும் இந்த இது. அடுத்தது கூகுள் பே. ஸோ இதில் 100,000 வரைக்கும் வந்து பணத்தை நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு. ஸோ எத்தனை முறைனா 10 முறை மட்டும்தான். ஸோ ஃபோன்பேயில் 10-20 முறை, ஆனால் கூகுள் பே பொறுத்த வரைக்கும் 10 முறை மட்டும்தான். ஸோ பணக்கோரிக்கை அதாவது மணி ரிக்வெஸ்ட் வந்து நீங்கள் 2,000 ரூபாய் வரைக்கும் இதில் செஞ்சுக்கலாம். அடுத்தது மூணாவதாக வந்து பேடிஎம். ஸோ பேடிஎம் வச்சுருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100,000 வரைக்கும் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை முறைனா வந்து 20 முறை பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு இன்னொரு இதுவும் கொடுத்துருக்காங்க, 1 மணி நேரத்திற்கு நீங்கள் 20,000 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் மற்றும் 5 முறை பண பரிவர்த்தனை அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் 5 டைம்ஸ் வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 20 முறை ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அமேசான் பே. ஸோ இதில் வந்து 100,000 வரைக்கும் நீங்கள் பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், ஒரு நாளைக்கு 20 முறை நீங்கள் பண பரிவர்த்தனையை வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முதல் நீங்கள் அமேசான் பேவை வந்து ஓப்பன் பண்ண அந்த ஃபஸ்ட்டு டேக்கு மட்டும் நீங்கள் 2,000 ரூபா தான் வந்து அனுப்ப முடியும். அதற்கப்புறம் அடுத்த நாளில் இருந்து நீங்கள் 100,000 ரூபாய் வரைக்கும் இந்த அமேசான் பே மூலமாக நீங்கள் அனுப்பிக்கலாம். அடுத்ததாக வந்து பிஹெச்ஐஎம் யூபிஐ. இதில் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் வந்து 40,000 ரூபாய், ஆனால் நீங்கள் எஸ்பிஐ வாடிக்கையாளராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 100,000 ரூபாய் வரைக்கும் பண பரிவர்த்தனை வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அடுத்து பிஹெச்ஐஎம் யூபிஐ, அமேசான் பே, அனைத்து வங்கிகளும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தனியார் மயமாக்கப்பட்ட வங்கிகள் அனைத்துமே யூபிஐ டிரான்சாக்ஷன் அதாவது யூபிஐ பரிவர்த்தனைக்கான நிபந்தனை வந்து 100,000 ரூபாய் வரைக்கும் வந்து வச்சுருக்காங்க மேக்ஸிமம். ஸோ இதனால் யூபிஐ சம்மந்தப்பட்ட ஆப்ஸ் நீங்கள் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த லிமிட்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த லிமிட்ஸுக்கு அதிகபட்சமாக நம்ம வந்து பண்ண முடியாது. அப்படியும் வந்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட அந்த யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து ஃபெயில்டாக போயிடும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரப்ட் ஆயிரும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு உங்களோட பணம் வந்து திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து 1 வாரம் 5 நாள் அப்படிங்கிற பட்சத்தில் தள்ளி போகலாம். இது உங்களுக்கு அவசர தேவை பட்சத்தில் நடைபெறும் போது உங்களுக்கு ரொம்ப ஒரு சிக்கலை ஏற்படுத்திடும். ஸோ இந்த விஷயங்களை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.